வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/9/2020. சார்வரி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ரகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:03, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று அதிகாலை 21 வரை, தசமி பின்பு இரவு 11:45 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:51 வரை, புனர்பூசம் பின்பு பூசம், யோகம் சுத்த யோகம், சந்திராஷ்டமம் மூலம் பூராடம். மேஷராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றிகரமான சந்தர்ப்பங்கள் அமைய பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றமான நிலையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் வளமான நிலை அமையும். இடம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் அமையும். மன வலிமையுடன் அனைத்து விஷயங்களிலும் ஈடுபட்டு மென்மையான சந்தர்ப்பங்களை உருவாக்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அஸ்வினி நினைத்தது நிறைவேறும், பரணி வளமான நாள், கிருத்திகை மேன்மைகள் ஏற்படும், 70% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்புகளும் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமையப் பெறுவீர்கள். பேச்சுக்களின் மூலம் லாபம் ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்பட்டு சந்தோஷமும் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், கிருத்திகை உதவிகள் கிடைக்கும், ரோஹிணி மகிழ்ச்சியான நாள், மிருகசிருஷம் நினைத்தது நிறைவேறும், 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, மன வலிமையுடன் செயல்பட்டு எதிலும் நிம்மதி அடைவீர்கள். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். முக்கிய விஷயங்களில் நிதானமாகவும் செயல்படுவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மிருகசிருஷம் நினைத்தது நிறைவேறும், திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும், புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும், 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள். தேக நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பேச்சு திறமையால் லாபம் ஏற்படும். தேக நலனில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமும் அடைவீர்கள். மன வலிமையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், புனர்பூசம் சந்தோஷமான நாள், பூசம் பிரச்சனைகள் நீங்கும், ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும், 70% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வளமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகி சந்தோஷத்தை கொடுக்கும். சேமிப்புகளும் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழும் ஏற்படும். மேலதிகாரிகளின் மூலம் வளமான நிலை உண்டாகும். மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், மகம் சேமிப்புகள் கூடும், பூரம் புகழ் ஏற்படும், உத்திரம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும், 70% சாதகமான நாள். கன்னி ராசி நேயர்களே,
மன வலிமையுடனும் செயல்பட்டு அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று சாதகமான நிலை அமையும். மேலதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். உத்திரம் அனுகூலமான நாள். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை கௌரவப்படுத்தப்படுவீர்கள். 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்களின் மூலம் லாபம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலம் கௌரவமும் அதிகமாகும். சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். எதிலும் முன்னேற்றமான நிலை அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை ப்ரமோஷன் கிடைக்கும். சுவாதி கௌரவம் அதிகமாகும். விசாகம் வருமானம் கூடும். 75% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். கடன் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறைய பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்கள் எதிலும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது. முக்கிய விஷயங்களில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் உண்டாகும். எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் தடைகள் ஏற்படும். அனுஷம் மழை குழப்பங்கள் நீங்கும். கேட்டை நிதானம் தேவை. 65% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களுடன் அலைச்சல்களை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலன்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் சந்தோஷமான நாள். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் வளமான நாள். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, எதிலும் வெற்றிகரமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் சுப செலவுகள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களுடன் புட்டுக் கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வெற்றிகள் ஏற்படும். திருவோணம் சுப செலவுகள் உண்டாகும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். 75% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். லாபமும் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் சுப செலவுகள் அமையும். இடம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் ஒத்துழைப்புகள் அமையும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சதயம் பேச்சுக்களை குறைக்கவும். புரட்டாதி ஆதரவுகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள். மீன ராசி நேயர்களை, தாயாரின் ஒத்துழைப்புகளினால் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தின் மூலம் அலைச்சல்களும் லாபமும் உண்டாகும். இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மாணவர்கள் படிப்பில் புதுவிதமான அனுபவங்கள் அமையும். எதிலும் நன்மையான நிலை ஏற்பட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி முயற்சிகள் மேலோங்கும். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி நன்மையான நாள். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.